Hai, வணக்கம். Selamat sejahtera kawan-kawan. Apa khabar semua? Hai, Nergle, வணக்கம். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன்னா, மீன் சம்பல். மீன் சம்பல் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதோட நான் மீன் சம்பல் எப்படி வைக்கிறதுன்னு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப ருசியாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க, இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னே நம்ம பொருட்களை பார்த்துக்குவோம். இங்கே வந்து நான் தேவையான அளவுக்கு ஒரு 7-8 மீன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு புளி வச்சுருக்கேன். இங்கே வந்து காஞ்ச மிளகா நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு 15-20 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து தக்காளி பழம், 2 தக்காளி பழம் நான் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், பொம்பை வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நல்லா பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த சம்பலுக்கு வந்து வெங்காயம் நிறையா போட்டால் தான் ருசியாக இருக்கும். இங்கே வந்து சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். வாங்க, இப்போ மீன் பொரிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த மீனில் வந்து நான் மஞ்சத்தூள், மிளகாய், மஞ்சத்தூள், மீன் மிளகாய்த்தூள், உப்பு மூணையும் போட்டு நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ மீன் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். கேர்களே, இங்கே நான் தேவையான அளவுக்கு மீன் பொரிக்க எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மீனெல்லாம் அதில் போட்டுக்குவோம். இந்த மீனை நல்லா பொரிச்சுப்போம். அந்த மீனெல்லாம் பொரிச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கட்டினேன். ஓகே நேர்களே, கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த மீனெல்லாம் பொரிஞ்சிருச்சு. நல்லா ரொம்பையும் பொரிச்சக்கூடாது, ஏன்னா மீன் வந்து கிராஸ் ஆயிரும். ரெண்டு பக்கமும் நான் திருப்பி போட்டு மீனெல்லாம் பொரிச்சிட்டேன். இப்போ நான் இந்த மீனெல்லாம் எடுத்து ஒரு மண்டில் எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் தேவையான எண்ணெய் மட்டும்தான் பாய்க்க போகிறேன். மிச்ச எண்ணெயெலாம் நான் மங்கல் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அரைச்சி வச்ச மிளகா சந்தை இந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். நம்ம இப்போ உப்பு போட்டுக்குவோம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். ஓகே, இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா வதக்குவோம், மிளகாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். ஓகே, அதோட இஞ்சி பூண்டு நம்ம கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பின்னே இப்போ வந்து நம்ம மிளகா சந்து நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டிக்குவோம். நேரிலே வெங்காயம் போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் வந்து வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறேன்.
தக்காளி பழம் நல்லா வேகணும். ஒரு ஒரு 3-4 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து சீனி வேணும்னா கொஞ்சம் சீனி போட்டுக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் சீனி போட்டுக்கிறேன், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு குறைச்சி போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மீன்லேயே உப்பு போட்டு பொரிச்சிட்டோம், அப்போ உப்பு போட்டோமா கூடி ஆயிரும். பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு புளி பிடிக்கலன்னா லெமன் கூட ஊற்றிக்கலாம், ஆப்ஷனல் தான். தக்காளி பழம்லாம் நல்லா வேந்து வரணும் கொழ குழனே, அப்போ தான் வந்து நம்ம மீனை போடணும். இங்கே வந்து சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி பழம்லாம் நல்லா வேந்து வந்தோடனே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே நேர்களே, நம்ம சம்பல் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் உப்பு சீனிலாம் செக் பண்ணிக்கிங்க. ஓகே நேர்களே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பொரிச்சு வச்ச மீனெல்லாம் இந்த சம்பலில் போட போகிறோம். கிணறுலே இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த மீனெல்லாம் நல்லா சம்பலில் நம்ம பரட்டி விட்டுக்கிறோம். இந்த மீன் சம்பல் வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து ரசத்துக்கு, கீரைக்கறிக்கு, தேங்காய் பால் சொதிக்கு, இதெல்லாம் நம்ம இந்த மீன் சம்பல் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ரெசிபி ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மீன் சம்பல் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வெங்காயத்தை எப்படி முழுசாக போட பிடிக்கலன்னா, நீங்கள் வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா பிளெண்ட் பண்ணி எண்ணெயை ஊற்றி காய்ஞ்ச பிறகு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா இது எண்ணெய் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சீனியெலாம் போட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி மீனை பொறிச்சு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ ருசியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேறு வேறு மீனில் கூட செய்யலாம், உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ அந்த மீனில் கூட செய்யலாம். நீங்கள் இதேமாரி மெத்தடில் பால் சுறா மீனில் செய்யலாம். உங்கள்கிட்ட என்ன மீன் இருக்கோ நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீன் சம்பால் வந்து சொதுக்கி கீரைக்கறி ரசம் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெள்ள சுரளி வச்சு சாப்பிடலாம். ஓகே, இப்போ நான் அடுப்பு அடிக்க போகிறேன், நம்ம மீன் சம்பால் ரெடி. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.